இறக்குடா திக்கு. அட முடிச்சியா? விடுவோம்மா. ராணி மிஸ் ஆயிடுச்சே. ராணி மிஸ் ஆயிடுச்சா? நீ என்னைக்கு எந்த ராணியை மிஸ் பண்ணிருக்கேன்? உன் பார்வையில பட்டா உடனே பட்டா போட்டுருவியே. உன்னோட லேட்டஸ்ட் ராணியோட ஃபுல் டீடைல்ஸோட நான் இப்ப வந்திருக்கேன். எப்பரா? அந்த பொண்ணு ஒரு கேஸ் ஏஜென்சில இருந்து வெளியே வந்தா உடனே நான் உள்ள போனேன். அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டேன். ஏஜென்சிக்காரன் சைலண்டா இருந்தான். டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து அடிச்சேன். என் சொந்த காசு. அது அதே மாதிரிதான் இருந்துச்சு. தேங்க்யூ. அந்த பொண்ணு பேரு ஹரிதா. அந்த வீட்டில் உள்ள ஆம்பளைங்களை பத்தி நமக்கு அக்கறையே இல்லை. பொம்பளைங்களை பத்தி மட்டும் சொல்றேன். மொத்தம் 3 பேர். நம்பர் 1 70 வயசுக்கு மேல ஒரு பாட்டி, அதை நீ பார்க்க கூட மாட்டேன். 2வது ஒரு அண்ணி, கையில 2 குழந்தையோட இருக்குது, அதை நீ கேட்க கூட மாட்டேன். 3வதுதான் நம்ம ஹரிதா. அவளைத்தான் நீ ஓ சொல்றா. ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன்னு சொல்ல வந்தேன். போன் நம்பர் அதுக்கு 500 ரூபா கொடுத்தாதான் சொல்லுவேன்றான். 2222224830127. ட்ரை பண்ணு. சரி அது வாழ்றா. அட சீ, போன் நம்பர் ட்ரை பண்ணு. தெளிவா சொல்லணும் தம்பி. நம்பர் பிசின்னு ஒரு லேடி வாய்ஸ் வருது. வாய்ஸ் நல்லா இருக்குது. அதை வேணா ட்ரை பண்ணலாமா? டேய் அது போன்ல வர ரெக்கார்டட் வாய்ஸ்டா, அதனாலதான் விட்டு வச்சிருக்கியா? டேய் நம்பரை திருப்பி ட்ரை பண்றா. யா ஹலோ. ஹலோ, காமெடி டைம் அர்ச்சனாவா? என்னங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. நானு பட் என்ன இப்படி திருதுப்புன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இட்ஸ் ஆல்ரைட், பரவாயில்ல. எங்க சித்தப்பாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்குங்க. ராங் நம்பர். ஹலோ. என்ன அர்ச்சனா, உங்களுக்கு திடீர்னு வயசாயிடுச்சு? ஏய் நீ யாருடா? குடுங்க குடுங்க பாட்டி. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் சும்மா சும்மா இதே நம்பருக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்றீங்க? யாரு யாரை டார்ச்சர் பண்றா? நீங்க தான் என்ன டார்ச்சர் பண்ணி போயிட்டீங்க. உங்களை பார்த்ததுல இருந்து என்னால சரியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் யார் நீ? நான் யாருங்கிறது எனக்கே மறந்து போச்சு. இடியட். யாருமா அது? ஏதோ லூசு. ஹேய் ப்ளீஸ் கோபப்படாதீங்க. ஒரே ஒரு விஷயம், இவ்வளவு அழகான உங்களை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை பாராட்டலன்னா அப்புறம் அழகுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அதனால நீங்க மார்க்கெட் மார்க்கெட் நாளைக்கு காலையில உங்க வீட்டு பக்கத்துல ஒரு மார்க்கெட் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாம அங்க மீட் பண்ணிடலாம். என்ன பயந்துட்டு நாளைக்கு வராம போயிடாதீங்க. ஏய் நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? உனக்கு பயந்துட்டு நான் எதுக்கு வராம இருக்கணும்? இந்த துணிச்சல் தாங்க உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கு. கேட்டுக்கோங்க, எல்லோ கலர் ஷர்ட் பிளாக் கலர் பேண்ட் போட்டு உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பா வந்துருங்க. பாய். நேர்ல வரியா? உனக்கு இருக்குடா. ஆமா, இந்த வாட்டி ஆபரேஷன் புதுசா இருக்குதே, நீ ஏன் நேரா போக போறியா? நாளைக்கு என்ன நடக்க போன்றத யூ வெயிட் அண்ட் சீ. சக்சஸ். டேய் கருப்பு, ஒரு குவார்ட்டருக்கு இது அதிகம். நம்பர் வாங்குனதுக்கு இவ்வளவு செலவு பண்ணியா? உண்மையா சொல்லு, எவ்வளவு தந்த? சொல்றேன், அதுக்கு ஒரு 200 ரூபாய் செலவாகுமே. பரவாயில்லையா? போடா போடா. டேய் போடா. டேய் யாரு இங்க பாறா? பாக்குறேன். டேய் குவார்ட்டர் காசு பட்டு குடியே கெடுக்கறியா? வேணாண்டா, தப்பு பண்ணாத, வளக்கம் மத் கர். யார் இவ? இவளை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே. தமிழ்லையும் ஹிந்திலையும் சேர்ந்து மிரட்டிட்டு போறா. கலத்துக்கா மத்துக்கர் அப்படின்னா என்ன? நம்மளை யாருக்காது? இங்க பாரு, அடுத்த வாரம் நான் டூர் போறேன். நாளைக்கு வர மாட்டேன்னு ஏதாவது கதை சொன்னேன், அப்புறம் எனக்கு கண்டபடி கோவம் வரும். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு பீஸா வாங்கி தர முடியுமா? ஓ, உங்க செட்டப்பா? ஐ டிட் நோ. ஐ டோன்ட் வாண்ட் டு புட் அ இப்படி சைடுல தொங்க விட்டா எடுக்கணும் போல இருக்கும். நீங்க மிஸ்டர் சத்யா தானே? என் ஃப்ரெண்டுங்க மது. ஹாய். இவங்களுக்கு இன்னும் பேர் வைக்கலையா? அந்த ஹாய் பேரு ஹரிதா. எப்படியோங்க இவன் கூச்சத்தை போக்குனீங்களே, அது போதுங்க எனக்கு. ஆமாங்க, இது வரைக்கும் இவன் ஒரு பொண்ணுகிட்ட கூட உட்காந்து பேசினதே இல்லைங்க. சும்மாடா. ஆமாங்க, பொண்ணுங்க மேட்டர்ல இவனுக்கு ஆ ஆ தெரியாதுங்க. ஆனா இவனும் ஒரு பொண்ணுகிட்ட பேசினாங்க. உண்மையை சொல்ல விடுறான். நாம என்னங்க அப்படியே அங்க பழகிட்டு இருக்கிறோம்? நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? இவன் எதிர் வீட்டுல ஒரு ஃபிகர் வந்து தங்கிச்சுங்க. நீங்க சொல்லுங்க. இவனை அட்ராக்ட் பண்றதுக்காகவே டைட்டா டி ஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டு வந்து இவனை லுக்கு விடுது. ஆனா இவன் கண்டுக்கவே மாட்டேன்ட்டான். அப்படியே அதை முக்கா பேண்டா கம்மி பண்ணிச்சு. அப்போ இவன் கண்டுக்கல. கடைசியில் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா? பாலு மகேந்திரா ஹீரோயின் மாதிரி ஒன்லி ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு காலை காட்டிக்கிட்டு நின்றுச்சு. அப்போவும் இவன் கண்டுக்க மாட்டேன்ட்டான். ஏதேது இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கடைசியில எஃப்டிவில வர்ற ஃபிகர் மாதிரி எந்திரிச்சு வந்துருமோன்னு பயந்து போய் இவங்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் போய் அதுகிட்ட பேசுறாங்க. ஆனா என்ன பேசுறான் தெரியுமா? அதுகிட்ட போய், சிஸ்டர், நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு பாவட தாவணி தான் நல்லா இருக்கும், அதையே நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டான். எந்த அழகான பொண்ணுங்க தன்னை ஒரு பையன் பார்த்து சிஸ்டர்னு சொன்னா கொடுத்துக்கும்?
போனது போட்டுங்க. எப்படியோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாவது இவனுக்கு நிலைக்கணும், அதான் நான் விரும்புறது. ஓகே ஓகே, சரி சரி, இன்னைக்கு உங்க ட்ரீட்டுக்கு நான் காசு கொடுத்துட்டேன். ஐயோ, நீங்க எதுக்கு தர்றீங்க? பரிசு அவனோட தானே. ஏய், வேணாண்டா, தப்பு பண்ணாத, வேணாம். இந்த விடாத கருப்பு நம்மளை விடாது துரத்துக. வந்துட்டா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டா மறுபடியும் சொல்ல போறியா? பாக்கெட்ல போன் இருக்கா? இல்ல, ஷர்ட்ல பாக்கெட்டே இல்ல, பேண்ட்ல வச்சிருக்கேன். அவளுக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. நிச்சயமா வராது, வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன நம்பு. சத்யா வரல? இல்ல, முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொன்னாரு, ஆனா இன்னும் வரல. பாருங்களே, முக்கியமான விஷயம் அவன் தான் சொல்லிருக்கான், நீங்க வந்துட்டீங்க, அவன் இன்னும் வரல. பேசுங்க, இவன் இந்த மாதிரி தாங்க. இத பாருங்க, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க, எங்களுக்குள்ள இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஷிப்னு ஆரம்பிச்சு கவுந்த ஷிப்பு, ஏகப்பட்ட ஷிப்பு எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஷிப்பா, அதுவும் இவ்வளவு அழகான பொண்ணுகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப். யாராவது கேட்டா சிரிக்க போறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, கவர்னரோட ஒரு மீட்டிங், அதை கலெக்டர் ஞாபகப்படுத்துறாரு, அவ்வளவுதான். சரி, நம்ம கதைக்கு வருவோம். உங்களை பார்த்ததுல இருந்தே அவன் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஷவர்ல குளிச்சுக்கிட்டு இருக்கான், அப்படியே வெளியே வந்துடுறாங்க. டேய், என்னடா ஆச்சுன்னு கேட்டாக்க பேனை பார்த்து ஏ தாஜ்மஹல்னு கவிதை பாடுறான், மூணு வாட்டி தலை சீவுறான், ஆறு வாட்டி ட்ரெஸ் மாத்துறாங்க. அவரை ஒரு வழி ஆகிட்டீங்க போங்க நீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணி வைங்க, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தண்ணி போட்டா உடம்பு கெடுதி, தண்ணி பட்டா செல்லு கெடுதி. இங்க வச்சு போறேன். ஐ வில் கம் இன் எ மினிட். யார் இது லெஃப்ட்ல? ரொம்ப சுமாரா இருக்கு. இவனுக்கு ஒரு ஹரிதா கிடைச்ச மாதிரி நமக்கு ஒரு சுரிதா கிடைக்காமல போறோம். வேணாண்டா, தப்பு பண்ணாத, விட்டுட்டு ஓடிடு. கலக்கா மத்கர். கலக்கா மத்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? குரோர்பதி நிகழ்ச்சியில் அமிதாப்புக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? இவன் யாரு, எங்கேருந்து வரன்னு தெரியல, கரெக்ட் டைமுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறாளே. ஏன் ஒரு மாதிரி இருக்க? பல மாதிரி காரியம் பண்ணுற உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் ஒரு மாதிரியாக தான் அவன். எங்கே கிளம்பிட்டேன்? திரும்பி வரக்கூடாதுன்ட்டு என் மனசாட்சி கருவாச்சி உருவத்தில் வந்து காவியம் படைச்சிக்கிட்டு இருக்கு. இனிமேல் நான் உன் கூட சேரமாட்டேன், உழைச்சி சம்பாதிக்க போகிறேன். உனக்கு என்ன தெரியும்? பிச்சை எடுப்பேண்டா. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் ஹோட்டல் சோழாவா கட்ட போறோம். பிச்சையா தான் கேக்குறேன். பிச்சையா? கைகள் நல்லா தானே இருக்கு, எங்கேயாவது போய் வேலை செய்ய வேண்டியதானே. பத்து ரூபாயோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? பத்து ரூபாய்க்கெல்லாம் பா சிதம்பரம் ரேஞ்சில பைனான்ஸ் பேசக்கூடாது தம்பி, போய் வேலையை பாரு. மூஞ்சியை பாரு. கார்பரேஷன் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். யாரை பார்த்தாலும் கை நல்லா இருக்கு, கால் நல்லா இருக்குன்னு பேசிட்டு இருக்க. இதுக்காக போடா, இதுக்காக நல்லா இருக்க கையை உடச்சுக்கவா முடியும்? ஒன்னு பண்ணலாம், வாய் பேச முடியாதவனா நடிக்கலாம். என்னங்க அதுக்குள்ள ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்க? ஹோம்வொர்க் பண்ண போறேன். ஹோம்வொர்க்கா? ஆமா, ராத்திரி எல்லாம் பையன் தூங்கவே மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கு போயிருப்பானே தெரியும். அதான் பர்மிஷன் போட்டு ஓடி வந்துட்டேன். ஐயோ, மணி 12 ஆக போகுது, இன்னும் ஹாஃப் அன் அவர்ல பையன் வந்துருவான். ஏன், இந்த அரை மணி நேரம் பத்தாதா? என்னங்க, வாசக்கதவை பூட்டிட்டீங்களா? வாய் பேச முடியாத பையன் வந்து வெளியிலேயே நிக்க போறான். பேசி நேரத்தை வீணாக்க வா. இன்னொரு புள்ள வரவிட மாட்டான் போல இருக்கு. தம்பி, ஜன்னல் ஓரமா சாவி இருக்கு, திறந்துட்டு உள்ள வாப்பா. ஆமாப்பா, உள்ள வா. தமிழ்நாட்டுல ஓவரா மழை பெஞ்சதுக்கு காரணமே இந்த மாதிரி தர்ம பத்திரிகை ஜாஸ்தியா இருக்கிறதா போல இருக்கு. பிச்சை கேட்டு வந்தவன வாசல்லயே நிறுத்தாம உள்ள கூப்பிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு ஓடுறாங்க. இந்த அம்மா எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பாவம், உள்ள ஏதோ கைவேலையா இருக்கு போல இருக்கு. அதுவும்னக்குதான். மூணு மீனும் உனக்கு தான்.
எனக்கு வேண்டாம், எல்லாம் உனக்கு தான்ப்பா. விரல் எல்லாம் நக்க கூடாது. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு தூக்கையே. உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலயே பெரிய பழமா எடுத்துக்கோ. எங்க ஆச்சா கூட எனக்கு இப்படி பெரிய சாப்பாடு ஓட்டுறது இல்லவா? இவங்க எப்படி அடி வெளிய போக முடியாது, அதனால அவனை சினிமா கணிப்பிரு. தம்பி, சாமி படுத்துக்கிட்ட வாப்பா. வந்துட்டியாப்பா, தட்டுல பணம் இருக்கு, எடுத்துக்க. சினிமாக்கு போயிட்டு வாப்பா. டிக்கெட் கிடைக்காம போயிட போகுது. 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போப்பா. இந்த காலத்துல பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு சினிமாவுக்கு போ, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போடு சொல்றதுக்கு யார் இருக்கிறாங்க? பெருமாளே, இவங்களுக்கு நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லலன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, தெய்வமே. ஐயோ, எனக்கு பய பேசுறா. ஐயோ, அவன் நம்ம போயில. எப்படின்னு எல்லா கையும் நீங்க மட்டும் கரெக்டா போட்டீங்க. அதுல ஒரு டெக்னிக் இருக்குடா. எக்ஸ்கியூஸ் மீ. பிச்சை எடுத்தா பொழைச்சுக்கிறேன்னு ஏதோ வீம்ல சொல்லிட்டு போறேன்னு நினைச்சேன். ஆனா சொன்ன சொல்ல உறுதியா இருந்து இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு அசல் பிச்சைக்கார மாதிரி வந்து நிக்கிறப்பா. ஐ லைக் திஸ் லுக் ஆன் யூ. நோ, யூ ஆர் ராங். இதா இப்ப அமெரிக்காவில லேட்டஸ்ட் ஃபேஷன். பில் கிளின்டன் சுனாமி மேட்டரா இந்தியா வந்தப்போ எனக்கு இந்த ஷர்ட்டை பிரசன்ட் பண்ணாரு. என்ன கூட அங்க கூப்பிட்டுருக்காரு. ஓ, பெரிய என்ன? நோ நோ, ஃப்ரெண்ட்ஸை விட்டு வரமாட்டேன்ட்டு உங்ககிட்டயே வந்துட்டேன். சுத்துறியா? ஆமா, சுத்துறதுக்காக தான் வந்தேன். ஏதாவது நியூ நம்பர் சுத்தணுமா? இல்லடா, ஹரிதா ப்ராஜெக்டே முடியாம இருக்கு. மை காட், இது உன் சாதனைக்கே ஒரு களங்க மாச்சேடா. ஏன் கடல் நீர் குடிநீர் திட்டம் மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இவ்வளவு டிலே ஆகுது? குத்து விளக்கா இருக்கான்னு மெதுவா அப்ரோச் பண்ணேன். ஆனா 4 சொத்துக்குள்ள எது நடந்தாலும் தப்பு இல்லைன்னு அவளே சொல்றான். ஏதாவது லாட்ஜ் கூட்டு போய் 4 சோத்த காட்ட வேண்டியதானே. வாய மூடுறா, வளர்ந்து கிட்டவனே. லாட்ஜில எல்லாம் ரூம் போட்டா ஏதாவது சோத்துல கேமராவை பிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. அப்புறம் இன்டர்நெட்ல உங்களையே நீங்க பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். அப்ப 4 சோத்துக்கு நான் எங்கடா போறது? என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, பட் அதை எப்படி சொல்றதுன்னா தெரியல. தேங்க்யூ. சேஃபஸ்ட் பிளேஸ் எது தெரியுமா? அவளோட வீடு தான். ஹலோ, வர்றேன், வந்துடுறேன். என்ன? அதோட வேற என்ன வேலை? என்னடா என்னது இது? யார் தெரியுமா? ஹரிதாடா. யாருமே இல்லை, வந்துருன்னு சொல்றா. அப்புறம் என்ன, என் கிணத்த தடவிட்டு இருக்க? நேரா போ, ஷோவை முடி, நைட்டு வா, பாட்டி வச்சுக்கலாம். போ, ஓடு. உங்களுக்கு ஏதாவது குரல் கேட்டுச்சு? கேட்கலையே. எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சேடா. இன்னுமா உனக்கு புத்தி வரல? தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. ஆடு ஆடு, பின்னாடி பெருசா ஆட போறக்கம். யாரு எதுக்கா என்னையவே பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? கலத்கா மத்கர்னா என்ன அர்த்தம்? 30 நாளில் ஹிந்தி புக்கு வாங்கிடலாமா? வேண்டாம், அப்புறம் தமிழ் துரோகின்னு நம்மள சொல்லுவாங்க. முதல்ல இந்த இடத்தையே காலி பண்ணிடலாம். டீ கிளாஸ் கூட கொஞ்சம் உயரமா இருக்க உன் மேல ஆணையா சொல்றேன்டா. இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்டா. அப்ப பூவாவுக்கு உழைச்சு சம்பாதிப்பேன்டா. உழைச்சு சம்பாதிக்க போறியா? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியுமா? என்ன இங்க இருந்து இப்ப ஓட வைக்க தெரியும்டா? அதெல்லாம் உன்னால முடியாது. முடியாது இப்போ பா. நான் நெருப்புடா, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. மூட்டை தூக்கி புழப்பண்டா. ஏண்டா, சிட்டியை தாண்டி அவுட்டர் வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா இழுக்கணும்? இன்னும் 2 வில்லேஜ், 3 பஞ்சாயத்து தாண்டணும். ஐயோ, இது பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. தம்ம கட்டிடியா? ஐயோ, முடியலையடா. டேய், முதல் நாளே அப்படி வந்துகிட்டீனா வாழ்க்கையில எப்படி முன்னேறுவேன்? ஆமா, வண்டி இழுத்து ரொம்ப முன்னேறானுங்க. அப்துல் கலாம் அசிஸ்டண்டாவே ஆக போறேன். அவர் யாரா? அப்படி கேளுடா, தேசம் உருப்டா மாதிரி தாண்டா. ஆண்டு வேலை அப்படியே 5 ஆர்ஸ் மோட்டார் இருந்தா புடுறா. அது எதுக்குடா? பின்னாடி ஃபிட் பண்ணா ஈஸியா எழுக்கலாம்ல. அதை ஃபிட் பண்ணா உனக்கு எதிரா வேலை? பிசினஸ் மேக்னெட் வைக்கவா? ஐயோ, இது முடியல. ஓ, காது அடைக்குதே, கண்ணெல்லாம் இருத்திக்கிட்டு வருதே. மேகம் கருக்குது, மின்னல்
உனக்கு மேகம் கருக்குதாடா என்னன்னு கேள்றாட்டு வண்டி எடுத்துட்டு பாட்டு ரொம்ப தேங்க்ஸ் உனக்காவது என் வேர்வ புரியுது சில சில வேண்ட குளிர் அடிக்குது அடிக்குது சிறுமலர் அரும்புகள் வெடிக்குது வெடிக்குது மரம் கொத்தி பறவைகள் மரமிட்டு மரமிட்டு பறக்கின்றதே அவனை போக சொல்லிட்டு நீ என்ன பாடுற பாடுற நவ துவாரத்திலயும் தீ வந்துகிட்டு இருக்கு உனக்கு சிலு சிலுன்னு குளிர் அடிக்குதாடா பாட்டு பாடுனே சரி அதனடா கடைசியில போனா போய் பின்னாடி போய் பெட்டிய போடுறான் வண்டி கொடை சாஞ்சிருக்கு எனக்கு தெரியாம நீ எப்படா லஸ்ஸி சாப்பிட்ட சரக்கு போய் சேரணும் சரக்கு போனா ஐயோ மத சரக்கு போன மதே ஐயோ தெரியலையே டேய் என்னடா அவன் படுத்து கிடக்கான் சரக்கு வரலன்னு போன் மேல போன் வந்துட்டு இருக்கா எழுப்பிடா எவ்வளவு எழுப்பி பாத்துட்டேன் சார் சாவுகளை எழுந்திருக்க மாட்டான் இதுக்குதான் இந்த வேலை இவனுக்கு சரிப்பட்டு வராதுன்னு எவ்வளவோ சொன்னேன் கேட்கவே மாட்டேன்ட்டான் சரி இப்ப என்ன பண்ணலாம் மாடு படுத்துருச்சு என்ன சார் பண்ணுவோம் ஓஹோ நீ அப்படி வரியா குட் குட் இந்த பேப்பர் இந்த லைட்டர் கொடுங்க கொளுத்து பிடிக்க தீ பிடிக்க இப்ப எப்படி வண்டி எடுக்க போற பார் அடி பிடிச்ச வாசனை வருது நமக்காக முருகல் தோசை வாங்குறாங்க போல இருக்கு மது மதுக்கண்ணா கொஞ்சம் ஏந்திரமா பின்னாடி லைட்டா தூக்கிட்டு தோசையை நான் வாயில தானே சாப்பிடுவேன் எதுக்கு எடுத்துருவீங்க என்னடா இவ்வளவு கம்மியா இருக்கு நான் முடிச்சது போக மீதி அவ்வளவுதான் இருக்கும் அவசரமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க ராக்கெட் எப்படா வேலை செய்யுது பின்னாடி நீ வச்சா முன்னாடி போகுது அதே சிஸ்டத்துலதான் நானும் ஓடி வந்திருக்கேன் போய் ஐஸ் கட்டி எடுத்துருவாப்போ கையும் போட முடியாது காலும் போட முடியாது என்னால உட்காரவே முடியாதா பாடா அவளை கட் பண்ணிட்டியா அவ என்ன வீட்டுக்கே அழைச்சிட்டு போயிட்டாடா வீட்டுக்கேவா அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க ஐயோ அது தப்பாச்சே எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா அப்புறம் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கு ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் எம்ஜிஆர் நம்பியார் ரேஞ்சுக்கா அப்புறம் என்ன சொல்லிதான் எஸ்கேப் ஆனே எங்க அப்பா கூட்டு வரேன்னு போய் சொல்லிட்டு வந்துட்டேன்டா அடப்பாவி ஏன்டா அந்த அப்பாவிய இதுக்குள்ள இருக்கிற என்னடா பண்ண சொல்ற கரெக்ட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்குது கட் பண்றதுக்கு ஐடியா கிடைக்க மாட்டேங்குது ஏதாவது ஐடியா கூட ஐடியா நான் தர மாட்டேன் தம்பி நீ எனக்கு ஐடியா கொடுக்கல பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ சொல்லிட்டேன் ஆல்ரெடி பின்னாடி வருத்தப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன் உனக்கு ஐடியா கிடையாது நான் சொல்றேன்டா ஹரிதா அப்பா ஒர்க் பண்ற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் அவரை நீ பாரு டேய் அந்த ஓரமா இருக்கிற ப்ளூ சேரிய பாருடா பார்த்தேன் இப்ப அதுக்கு என்ன அவன் என்ன பார்த்து நாக்கு காட்டுறா சே அது பார்த்தா பாவமா இருக்கடா கையில பக்தி புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கு கொட்டாய் விடுறதுக்காக வாயை திறந்திருக்கும் நீ நாக்க பாத்துக்கோ சும்மா இல்லடா அவன் நாக்கு அவுட் ஆச்சுடா அது பின்னாடி அலைஞ்சு நீ நாக்கு அவுட் ஆயிட்டாதான் அவ்வளவுதான் சொல்லுவேன் மறுபடியும் நீ பார்த்து சிக்னல் கொடுக்குறாடா டேய் சத்யா நீ இந்த சிக்னல் பாடுறா ஏன் அதையெல்லாம் பாக்குற உனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதா எல்லாரும் உன வேடிக்கை தான் பார்த்தாங்க யாராவது உனக்கு ஹெல்ப்புக்கு வந்தாங்களா இப்ப எதுக்கு புது பிரச்சனை டேய் இவ்வளவு விட்டா என் சர்வீஸ்க்கே அவமானண்டா என் மனசு குழந்தை மாதிரிடா எந்த பொண்ணு கூட்டாலும் தாவிடும் அதுக்கு பழைய பைக் வாங்குற கடை ஏதோ இருக்காமே சாரி சார் எனக்கு தெரியல ஏன் கேக்குறீங்க இல்ல சார் என் பைக்கை ஒரு 2000 ரூபாய்க்கு வித்துடலாம்னு இருக்கேன் என்ன 2000 ரூபாய்க்கா உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சதுன்னா ஹெல்மெட்டோட சேர்த்து கொடுத்துறேன் சார் பிரதர் நீங்க அவசரப்படாதீங்க நானே முடிச்சுக்கிறேன் அப்படியா ஆமா ரத்தம்
சாரிடா சூசே, நான் உன்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னேன், நீதான் நம்ப மாட்டேன்ட்ட. வேற வழி இல்லாம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்ட வேண்டியதா போச்சு. என்ன மன்னிச்சிடுறா, இந்த ரத்தத்தை தொடச்சுக்கோ. தொலைச்சியா, லட்சுமி கூடு, போய் டியூட்டி பாரு. போ, இன்னொரு செய்தியை பாரு. இன்னொன்னா, 10 வயது சிறுவன் ஆஸ்பத்திரியில் அனுமதி. விளையாடும் போது செங்கல் படாத இடத்தில் பட்டது. இதுல என்னடா இருக்கு, இதெல்லாம் நடக்கிறது தானே. செங்கல் எப்படி படாத இடத்துல படும்? இப்ப உதாரணத்துக்கு இத செங்கல் வச்சுக்கோ. இப்ப இது படம் முதலாளி, வெளிநாட்டுல இருந்து வரப்போற உங்க பொண்ணை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்க போறேன். ஐயோ, பார்த்தா அடையாளம் தெரியும்ல? கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். குடும்ப பாட்டு இருக்கு. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா, உங்கள மாதிரி இருப்பாளா இல்ல நல்லா இருப்பாளா? ஹாய் டாடி. ஹாய் முதலாளி. ஹாய் ஜொல்லாத டாடி. ஹாய் பேபி. என்னது இது? இல்ல, உங்க பொண்ணு கூட வந்ததுனால உங்க பிஏ நினைச்சேன். போலாம் முதலாளி. என்ன பொட்டி இது? இது அந்த பிகர் விட்டு போன பெட்டிக்குள்ள 40 கிலோ கஞ்சா இருக்கு. யுவர் அட்டென்ஷன் பிளீஸ், இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய பயோடேட்டா சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்களா? என்னது இது, இங்க ஒரு பொமரியன் நாய்க்குட்டி உட்கார்ந்துருக்குது. இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, கொஞ்சமா குலைக்கிறா பாரு. இன்டர்வியூக்கு இதெல்லாம் வருது. ஏய் குட்டி, அபௌட் அங்க பாரு, அது எங்க ஓனர் டாக்டர் லாரா மாதிரியே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க ஓனர் வெளியே எங்கயோ தப்பு பண்ணிருக்காருன்னா அர்த்தம். முதல்ல நீ தப்பு பண்ணிட்டு இருக்க, தெரியுதா? நான் என்னடா தப்பு பண்ணிட்டேன் செல்லம்? இடியட், ஏந்து என் மடியில உட்கார்ந்து இருக்க. ஐ அம் சாரி முதலாளி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நடந்துகிட்டு வரும்போது கையெழுத்து வாங்குற பழக்கத்தை எங்க கத்துக்கிட்டீங்க முதலாளி? என்னடா குட் மார்னிங் சொல்லிட்டு போறியா? இல்ல பேட் மார்னிங் சொல்ல வந்தேன். சரி சொல்லிட்டு போ. இந்த கெட்டப் உங்களுக்கு ரொம்ப நல்லா. Thank you டா. ஆனா உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்கிற மறைச்சிட்டீங்களே, அதான் நல்லா இல்ல. என்னடா உளற? 25 வருஷங்களுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கள்ள தொடர்பு? நீங்க வரைஞ்சு வச்ச ஓவியம் ஒண்ணு 5 அடி 7 எங்கலத்துல வந்து உட்கார்ந்து இருக்குது, வந்து பாருங்க. ஓவியமா? என்ன உளறா? இங்க பாருங்க உங்க பாப்பா. லாரா மாதிரியே இல்ல, அச்சடிச்ச மாதிரியே இருக்காளடா. அச்சடிக்கல முதலாளி, ஆண்டவன் உங்களை ஆள் வச்சு அடிக்கிறான். என்னடா சொல்ற? ஆமா, உங்க வாரிசுல ஒண்ணு கோடீஸ்வரி, இன்னொன்னு கோடி வீட்டு ஈஸ்வரி. பேசாதன்றியா? கூப்பிடுறியா முதலாளி? இனிமே உங்க சொத்தை பிரிக்கணும்னா பாதி பாதியா பிரிச்சாகணும். இல்ல இல்லடா, மொத்த கில்மாவும் இவளுக்கு தான்டா. இவளுக்கே மொத்த கில்மாவும்னா அப்ப வீட்டுல இருக்காளே அவளுக்கு என்ன உப்மாவா? அவளுக்கும் அதே கில்மாதான் முதலாளி. காலையிலேயே டூப்ளிகேட் சரக்கு அடிக்காதீங்கன்னு சொன்னா கேட்டாதானே? பாருங்க இப்ப உலக ஆரம்பிச்சிட்டீங்க. உடனடியா வாணியம்பாடி டாக்டர்கிட்ட போய் காசினிக்கீரை வாங்கி சாப்பிட்டாதான் காசை கரெக்ட் பண்ற வழியே உங்களுக்கு தெரியும். டேய், நீ டாக்டர் மாத்திரபூத்த போய் பாரு. எதுக்கு? உங்க வீக்னஸ்க்கு நான் அவரை போய் பார்க்கணுமா? மென்டல் மாதிரி பேசுறியாடா. டேய், ஏர்போர்ட்ல பாத்திய லாரா, அவளும் இவளும் ஒத்தி தான்டா. ஒருத்தி எதுக்கு ரெண்டு இடத்துல பிரிச்சு வச்சு விளையாடுறீங்க? நான் என்ன பார்சல் சர்வீஸா நடத்துறேன். அப்படின்னா ஆசை? நான் ஒரு தொழிலாளியா இருந்து உழைச்சு முன்னுக்கு வந்தனால தான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே போலதான் என் பொண்ணு வரணும்னு ஆசைப்படுறேன், அதனால தான் அவளை இன்டர்வியூ குறை சொன்னேன். ஆஹா, ஒர்க்கர்ஸ் நடுவிலேயே ஒரு ஓனாய் போந்துருச்சு. ஓனர் இருக்கிறாங்களே, அவதான் என் பொண்ணுங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. நீ வாய திறந்த உன் சீட்டு டர்ரு. முதலாளி, நான் எதை வேணாலும் க்ளோஸ் பண்ணுவேன், ஆனா என் ஃப்ரண்ட் டோரை மட்டும் க்ளோஸ் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சு. உன்னோட ஃப்ரண்ட் டோரை க்ளோஸ் பண்ணல, பேக் டோர் ஓபன் ஆயிடும். என்ன சொல்றீங்க? பின் வாசல் வழியா துரத்திடு வேண்டா. ஆஹா, இக்கட்டுல மாட்டிக்கிட்டேனே. முதலாளி பொண்ணுன்னு தெரியாம பொமரேன நாய்க்குட்டி அது இதுன்னு சொல்லிவிட்டதே. முதல்ல கையில கால விழுந்தாலும் மன்னிப்பு கேட்டாங்க. ராச சீட்டு டர்ற. உட்கார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்டி இவருக்கு விஷ் பண்ண மாட்டீங்களா? ஆஹா, அதெல்லாம் காலையிலேயே சொல்லிட்டாங்கப்பா. அதை எப்படி காலையில சொல்லிருப்பா? காலையில தான் குட் மார்னிங் சொல்ல முடியும். என்னையாடா இல்ல முதலாளி, ஏண்டா குட் மார்னிங் சொல்றதுல காலையில என்னடா இவ்வளவு குழப்பம்? பாப்பா ஏதோ வயது வரி சொல்லிருச்சு, நீங்க சீக்கிரமா இன்டர்வியூ ஆரம்பிச்சு சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. உங்க பேர் மிஸ் லாரா இல்ல? எஸ் சார். அஜய்ஜ, என்னது அசிங்கம் பிடிச்ச மாதிரி லாரா கோரான்னுட்டு? அது லாரின்னு கூட பேரை மாத்தி வச்சுக்கோ.
அதையெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. உனக்கு கூட தான் சூசைன்னு பேர் இருக்கு, அதை மாத்தி. ஆமா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அழகான தமிழ் பேர் இருக்கிறப்போ லாரான்னு ஏன் ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க நினைக்கிறது தப்பு சார், லாராங்கிறது தமிழ் பேர் தான். லாரா தமிழ் பேரா? என் அம்மா பேரு லாவண்யா, அப்பா பேரு ராஜேஷ். ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் என்னோட பேரா வச்சிருக்கேன். பாத்தீங்களா, திஸ் இஸ் கால்டு பண்பாடு. கால் தெரியுற மாதிரி கர்டன் கிளாத்ல ஸ்கர்ட் போட்டிருந்தாலும் கல்ச்சர்னு வரும்போது அந்த கண்ணகிவியே நீங்க டச் பண்ணிட்டீங்க. கூப்பிடுங்க சூசா, வர்றேன்டா. நீங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எங்க படிச்சீங்க? ஹோட்டல்ல? என்னது? சாரி, லண்டன்ல. இது என்ன கேணத்தனமா இருக்கு? இந்த சப்பலை பண்றது தான் கல்யாண மண்டபத்திலே சொல்லி தராங்க இல்ல, இதுக்காக லண்டனுக்கு போணுமா? இவளுக்கு தான் அறிவு இல்ல, இவங்க அப்பனுக்கும் அறிவு இல்ல. நீ பேசக்கூடாதா? வேலைக்கு வந்த பூசுல கழுத்துல கட்ட டை தூக்கி இடுப்புல கோமனமா கட்டின பையதான நீ. தேவையில்லா ஜர்க்கடா அதெல்லாம். முதலாளி, இவ்வளவு நேரம் பொண்ண திட்டுனா பொறுத்துக்கிட்டேன், ஆனா இப்ப அவளுடைய அப்பனை அவமதிக்கிறான். இதனால பொறுத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொல்லுங்க, மேடம் யாருன்ற உண்மை நான் இப்பயே போட்டுவிடுறேன். உங்களுக்கு வேலை கொடுத்து 6 மாசம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஹோட்டல் விட்டு போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நான் எம்டி ஆகுற வரைக்கும் உங்க ஹோட்டல விட்டு போக மாட்டேன். மேடம், நீங்க உள்ள போங்க, நீ வெளியே போ. பத்து நிமிஷம் லேட்டா வந்திருக்க, அவட்ட என்ன கேளு. பத்து நிமிஷத்தை போய் அவகிட்ட கேட்டுக்கிட்டேன், நீங்க உள்ள போங்க. மேடம், பத்து நிமிஷங்கிறது உனக்கு கேவலமா இருக்கா? அந்த பத்து நிமிஷத்துல தாண்டா உலகத்திலே மிகப்பெரிய ரெண்டு பேரும் கீழே இழுந்து விழுந்திருக்கா? ஹிஸ்டரியை பத்தி நீ என்கிட்ட சொல்றியாடா? மேட்டர் தெரிஞ்சதுன்னா நீ ஏன் இடிஞ்சு கீழே வந்து சுக்குமுறா ஆயிருவடா? என்ன மேட்டர்? மேட்டர் சொல்ல முடியலடா. பரவாயில்ல சொல்லு. சொன்னா என் மீட்டருக்கே ஆபத்து வந்துடும்டா. இங்க பாரு, இவ மேனை மினுக்கிட்டு வந்தா இவளை பார்த்து சொல்லி விட்டுவேன்னு நினைச்சியா? இந்த ரெஜிஸ்டர் எடுத்து கொடுத்து மேடம் உள்ள போங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பாக்குறியா? அதான் இந்த சூசைட் நடக்காது. இவ அழகா பார்த்து இந்த ஆசை நீ மயங்கலாம், ஆனா இந்த சூசன் நான் மயங்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அழக பத்தி யார் பேசுறது இல்ல, போனானுக்கு ஓவர் கோட் போட்ட மாதிரி இருக்கிற நீ. அவங்க உலக அழகி ரேஞ்சில் இருக்காங்களா? அவங்கள பத்தி அப்படிலாம் சொல்ல, அவர் அழகியா இருந்தா எவ்வளவு இருந்தா மாசம் பூரா வேலை பார்த்தா தான் 5000 ரூபாய் சம்பளம். இல்லைன்னா அவ குடும்பமே நடுத்தர நிக்கணும். என்ன சத்தம் இங்க? என்னடா வாயில துணி? சட்டைய கவி எடுத்துட்டா முதலாளி. அட பாவி, காலையில டிபன் சாப்பிடலையா? இல்ல, லாண்டரிக்கு போறதுக்காக எடுத்தேன். வாய் என்ன வாஷிங் மிஷினா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அந்த பொண்ணு 10 நிமிஷம் லேட்டா வந்திருக்கு, அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. இதுக்கு தான் சொன்னேன் முதலாளி, நான் இப்பவே உண்மைய சொல்ல போறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நான் சொல்றேன் சார். சார், மேடம் ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்தாங்க, அதுக்காக இவன் டியூட்டிக்கு அனுப்ப மாட்டேங்கிறான். மேடத்தை உடனடியா டியூட்டிக்கு போக சொல்லுங்க நீங்க. இவன் சொல்றத நம்பாதீங்க. இந்த பொண்ணு வேலைக்கு வந்ததுல இருந்து மேடம் மேடம் சொல்லி ஐஸ் வைக்கிறான். இவனுக்கு இவளுக்கு ஏதோ கனெக்ஷன். 10 நிமிஷமா இருந்தாலும் சரி, 10 செகண்டா இருந்தாலும் சரி, பண்ணிச்சு விட்டுருவீங்களா சார்? இங்க எல்லாருக்கும் ஒரே பிரின்சிபல், மறுபடி நாளைக்கு லேட்டா வந்தீங்க, யூ வில் பி டிஸ்மிஸ். யார் பேர்ல இருந்து? அசோக் மேதா. யார் வந்து? அசோக் மேதா. ஹர்ஷத் மேத்தாவோட கசின் பிரதரா இல்ல மூ மேத்தாவோட குசின் பிரதரா? அவர் சுப்ரீம் கோர்ட்லயே பெரிய கிரிமினல் ஆயிரு, டெல்லியில இருந்து வர்றாரு. எதுக்காக டெல்லியில இருந்து வர்றாரு? இந்த காயத்ரி ரேப்பிங் கேஸ்ல அட்டன் பண்ண வர்றாரு. ஓ, அந்த கேஸா? வரட்டும் வரட்டும். வரும்போது ஏர் இந்தியாவில் வருவாரு, போகும்போது அமரர்புரியில தான் போக போறாரு. ஏன்னா அந்த கேச வாதாட எவனுமே வரமாட்டேங்கிறான். அப்படியே வந்தாலும் போகும்போது புனமா தான் போறான். இப்பதான் ஜனங்க நிம்மதியா இருக்காங்க, அந்த நிம்மதியை கெடுக்க அவன் ஏன் சார் இங்க வர்றான்? டேய் சூச, வரட்டும்டா, அந்த அசோக் மேத்தா வரட்டும், இதே ஹோட்டலையே ஸ்டே பண்ணட்டும். ஏன்னா அவரை கொலை செய்ய போறவனும் இதே ஹோட்டல் ஆண்டா இருக்கா? வர்றது நான் தான் சார். அது எனக்கும் அசோக் மேத்தாவை பிடிக்காது சார். இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆஃப் தி ஹோட்டல் கூட்ட விடுங்க சார். மாசம் 10000 ரூபாய் சம்பளம் வாங்குவியா? பிடித்த போக 8000 தான் சார் தரனுக்கு. ஆனா என் கெஸ்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 15000 ரூபாய் செலவு ரூம் போடுறேன். இந்த வேலையில வச்சுக்கிற அந்த வேலையில இங்க வச்சுக்காதீங்க. ரூம் தர முடியாத முடியாதான். காயத்ரி ரேப் பண்ணி கம்யூனிட்டி இருக்கானே முடிவுங்கிற பையன், அவனை பெத்த தேவைப்படையே நான் தான்.